காலிஃப்ளவர் வேஸ்ட்லாம் கொண்டு வந்து போடலாம். அதுவும் கொஞ்சமாக தான் பண்ணும், அதிகமாக போடக்கூடாது. அதுக்கப்புறம் புண்ணாக்கு அதுக்கு பண்ணும், புண்ணாக்கு தான் அதுக்கோட மெயின் ஃபுட்டு. லன்ச் டைம் நீங்கள் சாப்பிட்ற டைம் வந்து அதுக்கு வச்சிட்டிங்கன்னா அது பெஸ்ட். ஏன்னா அந்த டைம் தான் வந்து அது வந்து புண்ணாக்கெல்லாம் சாப்பிடும். இப்போ வந்து அதோட ட்ரே எப்படி க்ளீன் பண்ணணுன்னா, டெய்லி நீங்கள் ரெண்டு டைஸ் நீங்கள் க்ளீன் பண்ணி ஆகணும். நான் இப்போ தான் க்ளீன் பண்ணி வச்சேன், எல்லாம் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, அதனால உங்களுக்கு வந்து டெய்லி டைஸ் க்ளீன் பண்ணும். அதுவும் இல்லாமல் அது புண்ணாக்கு தான் அதுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டும். அதுவே கேரட்டில் வந்து காலையிலையும் நைட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருங்க. லன்ச் டைம் மட்டும் வந்து நீங்கள் சாப்பிட்ற டைம் வந்து புண்ணாக்கு போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை வந்து முயலை வந்து எப்படி பிடிக்கணும்னா, சின்ன முயலை வந்து நீங்கள் காது பிடிச்சி எப்போவுமே எடுக்கக்கூடாது. நீங்கள் பூனையை எப்படி பிடிக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் அதே பிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, முயலை வந்து இப்படி தான் பிடிக்கணும், காது தூக்கி அதுக்கு எப்போவுமே பிடிக்கக்கூடாது. இப்படி பிடிச்சிங்கன்னா அதோட வெயிட்லெஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்படி தான் பிடிச்சிங்கன்னா தான் வந்து சின்ன வயசில் வந்து எப்போவுமே இப்படி தான் பிடிக்கணும். ஃப்ரெஷ்ஷாக அப்புறம் தான் இதில் பிடிக்கணும். ஏன்னா வந்து இப்போ இப்படி பிடிச்சிங்கன்னா அது துள்ளும், வலிக்கும் அதுக்கு. அதுவும் இல்லாமல் அது காது வந்து ரொம்ப வலிக்கும் சின்ன வயசில். இப்படி தான் எப்போவுமே பிடிக்கணும். வெளியே இருக்கிற டைமும் இப்படி தான் பிடிச்சிட்டு தான் எடுக்கணும். அதை கூட இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அது எங்கேயும் போகாது. அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து நீங்கள் ட்ரே கூண்டுக்குள்ளேயே வச்சுட்டுக்க கூடாது, ஃப்ரீயாக ஊற்றணும். நான் வந்து அதுக்காகவே தனியாக ஒரு கேஜ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து புதுசாக ஒரு சேவல் வாங்கியிருக்கேன், அதனால் அதில் விட்டுருக்கேன். அதனால் இப்போ வந்து நான் ஓப்பன்லேயே ஃப்ரீயாக தான் விட்டுருப்பேன். எப்போவுமே எப்போவுமேனா கொஞ்ச நாள் நான் வெளியே இருக்கிற டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேஜை போய் பார்க்கலாம். வாங்க போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. இதுதான் இதுதான் அந்த கூண்டு. இதுக்குள்ளே தான் நாங்கள் வந்து முயலை விட்டுருப்போம். இது நாங்களே அடித்த கூண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த சேவலை விட்டுருக்கேன். நான் அடுத்த வீடியோவில் கருப்பு சேவலோட இது சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கூண்டு. இதுக்குள்ளே விட்டிங்கன்னா அதுவும் இல்லாமல் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, காக்கா கழுகு வந்து பூனை இந்த மூணு திங்ஸ் வந்து. ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு என் தம்பி சொல்லியிருப்பான் எந்த மாதிரி அடிக்கணும்ட்டு. கேஜ் வந்துட்டு எப்படி இருக்கணும்னு வந்துட்டு, நான் இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னு வந்துட்டு ஒரு டோர் வச்சுக்கிறேன், அது உள்ளே வர்றதுக்கு பிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சுற்றியும் வழக்கம்பி அடிச்சிருக்கிறேன், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேப் இல்லாத மாதிரி, கேப் இல்லாத மாதிரி அடிக்கணும், இல்லைனா தப்பிச்ச ஓடிடும். ஃபுல்லாக சுற்றியும் வந்துட்டு கேப் இல்லாத மாதிரி அடிக்கணும். கேப் இல்லாமல் அடிச்சிங்கன்னா வந்துட்டு இதாகாது. இந்த மாதிரி சின்ன சின்ன கேப் வந்துட்டு பரவாயில்ல, அதுவும் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி இடம் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் மொட்டை மடியில் எப்படி அடித்து வச்சுக்கோங்களா, இப்படி அடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா வந்துட்டு நல்லா அது வெளியே விடணும். ஏன்னா அது நல்லா ஓடி விளாடும், அப்போ தான் வந்து அதுக்கு வந்து ரிலாக்ஸாக நல்லா இடம் பழகும். அதோட பார்த்தீங்கன்னா பிள்ளையும் அது நல்லா சாப்பிடும். அப்போ தான் நீங்கள் வெளியே விட்டீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முயல் வந்து எப்படி கேட் செட்டப்புன்னு பார்த்தோம். இந்த மாதிரி நீங்கள் கேட் செட்டப் அடிச்சிங்கனாலே போதும். இப்போ எப்படி ட்ரை க்ளீன் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க போகலாம். இப்போ நம்ம போயிட்டு வரதுக்குள்ளே ட்ரேயை ஃபில் பண்ணி வச்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபெனால் எடுத்துக்கோங்க. டெட்டாயில் டெட்டாயிலில் வந்து ஒரு சும்மா கொஞ்சோண்டு வந்து அதில் போட்டுருங்க. வாங்க எப்படி அது போடணும்னு நான் காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து தண்ணியும் பிடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் ஃபெனாயில் போட்டுக்கலாம். சும்மா இவ்வளோ தான் போடணும், அதுதான் ஆஃப் பண்ணிக்கலாம். மக்கு எடுத்துக்கோங்க, போட்டுட்டு அதுக்கப்புறம் மக்கு உள்ள வச்சுட்டு இப்போ வந்து எடுத்துகிட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து பெய் வழியை வந்து க்ளீன் பண்ண போகலாம். இப்போ வந்து ஏற்கனவே நம்ம கழிக்க வச்ச ஃபெனால் தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது கூட ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதை எடுத்து இப்படி போட்டுக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் எடுத்துக்கோ அக்கான்னு. ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை எடுத்து இப்போ வந்து
எடுத்து கொஞ்சம் வந்து தண்ணி போட்டு விட்டணும். இப்படி போகும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு போச்சு பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீனாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. க்ளீன் பண்ணி முடிச்சப்பறம் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் வந்து இப்போது நீங்கள் வந்து ரேபிட் வைக்கிறீங்கன்னா அப்பத்தப்போ நீங்கள் கொண்டு போய் வச்சிடணும், இல்லைன்னா வந்து அது வந்து தள்ளி பண்ணிடணும். வாங்க இது கொண்டு போய் வச்சிடலாம். இப்போ வந்து அது கழுவி முடிச்சப்பறம் வந்து கொஞ்சோண்டு சும்மா பேருக்கு கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு வந்து எடுத்து கொஞ்சோண்டு எடுத்து நீங்கள் தூவி விட்டிங்கன்னா எந்த டிசீஸும் வராது, நீட்டாகவும் இருக்கும், ஸ்மெல்லும் அவங்களுக்கு வராது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. வாங்க செட் பண்ணி விட்டுறோம்ல. அதே மாதிரி நீங்கள் எப்படி நீட்டாக செட் பண்ணி விட்டிங்கன்னா நீட்டாக செட் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நீட் பண்ணியாச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் இப்போ கூண்டே நீட்டாக ஆகிடுச்சு, ஸ்மெல்லும் இருக்காது. நீங்கள் ஃபெனாயில் போயிட்டு இல்லை டெட்டாயிலு டெட்டாயிலு இல்லைனா ஃபெனாயில் எது வேணாலும் நீங்கள் வந்து போட்டு வந்து க்ளீன் பண்ணலாம் இதில். ஆனால் டெட்டாயில் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ வந்து முயல் பற்றி பார்த்தோம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ புதுசாக வந்து இப்போ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பில் பண்ணுங்கன்னு ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. பாய். இது உங்கள் ஆல் அபவுட் யூ வாண்ட் டு நோ. பாய்.